நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம யோவான் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தொடர்ந்து செய்து கொள்ளக்கரம் சொல்லும். இயேசுவே நாமமே திருநாமம் முழு இருதய தாத்தொழுவாம் நாமம். இயேசுவே நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினியில் அதற்கினையில்லையே விசுவாசித்த பெர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதற்கினையில்லையே விசுவாசித்த பெர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவாதி சயநாமம் அதை நித்தமம் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்தவாதி சயநாமம் அதை நித்தமம் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பச்சமுடன் இரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் தீக்கும் பரிகாரி. பச்சமுடன் இரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் தீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பாப்பா பிரைஸ்லார் ஆரோக்கிய ராஜ் பிரைஸ்லார் கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார் எங்க மர்சி ராஜசேகரன் சம்மந்தி அம்மா பிரைஸ்லார் எங்க சம்மந்தி அம்மாவுக்கு பெரிய ஒரு கிருபைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய சந்ததி அவருடைய வீட்டில் வளர்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். சரி, நம்ம இப்ப ஒரு 3 வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனத்துல ஒரு கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச காலம் தான். யோவான் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16:16 19 வரை வாசிக்கிறேன். ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. பிதாவுடைய யாவையும் என்னுடையவைகள் அதிலே அவர் என்னிடத்திலே இருந்து உங்களுக்கு அறிவிப்பார். நான் பிதாவினிடத்திலே போகிறபடினாலே கொஞ்ச காலத்திலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பிப்பீர்கள். அந்த ஒரு வசனத்திலே 2 தடவை சொல்கிறார் கொஞ்ச காலங்கிற ஒரு காலத்தில். 17வது வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் 2 தடவை கொஞ்ச காலத்தில் வருது இதை காண்பீர்கள் என்றும் தம்முடைய சொன்னதே ஆலோசனை. 18வது வசனம் கொஞ்ச காலம் என்கிறாரே அதே வார்த்தை கொஞ்ச காலத்திலே என்கிறாரே இது என்ன என்று சொல்லுகிறது விளங்கவில்லை என்று. 19வது வசனம் அதை குறித்து தமிழத்திலே கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து ஆண்டவருடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். அறிந்து அவரை நோக்கி கொஞ்ச காலத்திலே கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பி. ஒவ்வொரு வசனத்துக்கு 2 தடவை. இப்ப நம்ம இதை என்னன்றத நேற்று நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். இதை நான் எப்படி உங்களுக்கு நான் பிரித்து சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். அதுல ஒரு சில போர்ஷனை நான் சொல்ல விட்டு போச்சு. அதை சொல்லிட்டு செகண்ட் செய்திக்கு நான் வரோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஆகியேசு அந்த கொஞ்ச காலத்துல பூமிக்கு வராதுக்கு முன்னாடி அவர் தேவனோடு இருந்தார். எப்படி இருந்தார் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போயிட்டோம்.
இந்த பூமியில அவர் ஒரு தேவனாக இருந்தார் மூன்று வருஷம் தேவனாக இருந்தாங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் முதலாவது அதிகாரத்துல ஒரு சில காரியங்கள் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எசேக்கியேல் முதலாவது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் 26வது வசனத்துல ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறோம் ஒரு சிங்காசனம் 26 எசேக்கியேல் 1:26 அதன் அவைகளுடைய தலைகள் மேலும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயல் மேலே மனுஷனுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருக்கு மனுஷ சாயல் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் அந்த மனுஷ சாயல் எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 50% அதாவது இடுப்புக்கு மேல ஒரு மாதிரி இருக்காரு இடுப்புக்கு கீழே அதாவது 50-50 அப்படியே இடுப்பு காணப்பட்டது முதல் மேற்புறம் எல்லாம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசா நிறமாயிருப்பதை கண்டேன் அந்த சொகுசா நிறம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அதிகாரம் 4வது வசனத்துல கடைசியில அதன் நடுவிலே அக்னிக்குள் விளங்கிய சொகுசாவின் நிறம் இருந்தது அக்னிக்குள்ளாக இருந்த சொகுசா நிறம் அந்த சொகுசா நிறம்ங்கிறது என்னன்னா பரலோக கலர் இந்த பரலோக கலர் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்டு இருந்து போகிறது அங்கிருந்து இங்கெல்லாம் இங்கிருந்து அங்க போகுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சொகுசா நிறம் இந்த சொகுசா நிறத்தை குறித்து பாஸ்டர் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு மிக அழகான ஒரு பிரசங்கர் அவருடைய செய்தியை காட்டாத்துறைங்கிற ஊர்ல ஊர்ல இப்ப அவர் பரலோகத்தில் இருக்கார் அவருடைய செய்தியில இந்த சொகுசா நிறத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார் எனக்குல கேசட்ல போட்டிருந்தா நான் அதை கேட்டேன் ஒரு தடவை ஆண்டவர் இவரை பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கார் இவர் ஒரு உண்மையான ஊழியக்காரர் சும்மா நம்ம டிவி ஊழியக்காரர் மாதிரி கிடையாது அங்க போனா இந்த ஒரு கலரை பார்த்திருக்கார் இந்த சொகுசா நிறத்தை பார்த்திருக்காரு அவருக்கு அப்படி ஒரு த்ரில் ஆயிடுச்சு இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா அவருடைய ஆலயத்துல அந்த சொகுசா நிறத்தை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை அது நிறத்தை நல்லா அவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டார் இது இப்படித்தான் இருக்குன்னு ஒரு சில எல்லாம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் பெயிண்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து உங்கள்ட்ட இருக்கிற எல்லா கலர்ஸ் நீங்க கொண்டு வந்துருங்க சில கலர்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்க மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கலரை பரலோகத்துல பார்த்தேன் அந்த கலர் வந்து அதை நீங்க என்ன செய்ய போறீங்க அடிக்க போறீங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் புது வகையான ஒரு டாஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு சில காம்பினேஷன் சொல்லியிருக்காரு அவங்க அதை அடிக்கிறாங்க இது இல்ல ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது வேலை முடிய மாட்டேங்குது கடைசியில் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க ஐயா நீங்க பார்த்தது பரலோக கலர் நம்ம பூமியில எப்படி அதை உண்டாக்க முடியும் சான்ஸே கிடையாது எங்க விட்டுருங்கன ஓடிய போயிட்டாங்க இதுக்காக சொல்றேன் இந்த சொகுசா நிறத்தை பார்த்த ஒரு சிலர் இருக்காங்க ஆனா அந்த நிறம் எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வருகிறது இதனுடைய விளக்கத்தை இங்க நீங்க பாக்குறது ஒரு சிங்காசனத்தை பாக்குறீங்க ஆனா எஸ் தானியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தானியல் 7வது அதிகாரம் 9வது வசனம் அது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அது வந்து இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் ஒரு சிங்காசனம் ஆமா இப்ப பார்க்க போறது பிதாவுடைய சிங்காசனம் தானியேல் 9வது அதிகாரம் 9வது வசனம் நான் பார்த்து கொண்டிருக்கிறதே சிங்காசனங்கள் வைக்கப்படும் பன்மையில இருக்கு இப்ப இயேசுக்கு ஒரு சிங்காசனம் பிதாவுக்கு ஒரு சிங்காசனம் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் இது பிதாவாக்கிய தேவன் நீண்ட ஆயுசுள்ளவர் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலை சக்கரங்களில் ஏறுகிற நெருப்பாயிருக்கு இந்த சக்கரத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்ப நான் சக்கரத்தை குறித்து போக போறது கிடையாது இப்ப நம்ம அடுத்து செகண்ட் செய்திக்கு போகணும் இப்ப ஷார்ட் ஆகும் உங்களுக்கு சொல்ல போறேன் அக்னி நதி அவர் சந்நிதியிலே புறப்பட்டு ஓடியிருந்த அக்னி நதிங்கிறது வருஷத்த ஆவியானவர் ஆயிரம் ஆயிரம் அவரை சேவித்தார்கள் கோடான கோடி அவர் பேர் அவர்களுக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரா தரிசனங்களே நான் பார்த்து கொண்டிருக்கே இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் மேகங்களோடு வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார் இப்ப இங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்கிறத நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இப்படி பார்த்துக் கொண்டிருக்கோம் சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவரை சேவித்துக் கொள்ளும்படி அவருக்கு
கர்த்தத்துவமும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடவுள் அவர் இன்னொரு ஃபார்ம் எடுக்கிறார். இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக தேவன் ஒரு மனிதனாக ஒரு திருத்துவத்துக்குள்ள வரப்போகிறார். வரும்பொழுது அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும். பூமிக்கு வரும்பொழுது சாதாரண மனிதனாக வருகிறார், அதே நேரத்தில் கடவுளாக வருகிறார். எப்படி வருகிறார்? பரலோக தேவன் மனிதனாக வருகிறார், அதே நேரத்தில் கடவுளாக வருகிறார். இந்த கடவுளாக வராதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நேற்று சொன்ன செய்தியில கொஞ்சம் விடுபட்டு போச்சு. ரைட், அடுத்து பாருங்க, இவரை இன்னும் நம்ம பார்க்கறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 7:9 எடுத்து பார்த்தீங்கன்னா, சகல ஜாதிகளும் நீங்க அவர் முன்பாக நிற்கிறத நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்து இங்க நம்ம ஒரு கருத்தை பார்க்க போயிடும். தானியேல் 10:2 தானியேல் 10:5 என் கண்களை ஏறெடுக்கலே சணல் வாஸ்திரம் தரித்து தமது அறையிலே ஊப்பாசி தங்க கச்சையை அணிந்துள்ள ஒரு புருஷனை கண்டு, அவருடைய சரீரம் படிகை பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலே பிரகாசிக்கிற போலும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கின வெண்கல நிறத்தை போல் இருந்தது. இதுதான் வெளிப்படுத்துதல் 7:1. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாங்கிறத அன்னைக்கு தானியேல் பார்க்கிறார். இன்று எப்படி இருக்கிறார் வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 7:1 நீங்க பார்க்கிற அதே இது பாத்தீங்கன்னா, 14 பாருங்க, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. இதுல இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு காரியத்தை தாவீதையும் இதை நான் உங்களுக்கு இணைத்து காட்டப்போகிறேன். தாவீது இங்க இயேசுக்குள்ள ஒரு கனெக்ஷனை காட்டப்போகிறது. தானியேல் 10:5 என் கண்களை இருக்கிறதிலே சணல் வாஸ்திரம் தரித்து. சணல் வஸ்திரம் யார் தரிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியன் தான் தரிக்கணும். வேற யாரும் தரிக்க முடியாது, தரிக்க கூடாது. ஆனா வேதத்துல நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது 2:4 எடுத்தீங்கன்னா, 15:15 17:27 தாவீதோம் கடைசி பாருங்க, தாவீது சணநூல் ஏப்பத்தை தரித்திருந்தான். இப்ப பெட்டி எருசலேமுக்கு போனோம், உசியா தொட்டனால அடி வாங்கிட்டார். ஆனா இவர் ஒரு ராஜா, சணநூல் வஸ்திரம் தரித்திருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து சணநூல் வஸ்திரம் தரித்திருந்தார். இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆசாரியனாக அப்ப தாவீது தரித்திருப்பார். இந்த ஒரு ரெசம்பிளன்ஸ் நீங்க பார்த்துக்கொள்ளணும். சரி, இப்ப நம்ம இது நேற்று சொல்ல வேண்டிய செய்தியில விடுபட்டதுனால இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இருந்தாரா? எஸ், மனிதன் தான், அல்ல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் ஒரு கடவுள், தேவன். இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன், இயேசு தேவன். இயேசு தேவன், இயேசு தேவன். சரி, இதை நம்ம புரிந்து கொள்றதற்கு 7 அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல செய்திருக்கிறார். 7 பரிபூரணத்தை செய்து நான் ஒரு மனிதனாக வந்த கடவுள் அப்படிங்கிறார். கொஞ்ச காலம்ங்கிறத திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த கொஞ்ச காலத்தை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். எப்படி டிவைட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தா காமிச்சிட்டோம். எசேக்கியேல காமிச்சாச்சு, தானியேல காமிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பாக்குறது இயேசு இந்த பூமியில கொஞ்ச காலம் இருந்தார், 3.5 வருஷம் இருந்தார். அந்த 3.5 வருஷத்துல அவர் செய்த அற்புதத்தை நம்பர் 1 யோவான் 2 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம பாக்குறோம். நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப யோவான் 2 அதிகாரம் இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இது எதுக்காக செய்கிறாருங்கிற கீ வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யோவான் 2 அதிகாரம் 11வது வசனம், ஈ விதமாக அதாவது முதலாவது அற்புதத்தை செய்து, 7 அற்புதத்துக்கும் ஒரே ரீசன் இதுதான், இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமைங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் அ காட், அவர் ஒரு கடவுள். அதிகார அந்த மனிதனாக ஒற்றுக்கொள்கிறார், நல்லவர் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. மரியாவுடைய மகன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவர் மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய சீஷர்கள் அவரத்தில் விசுவாசம் ஏற்றார்கள். ஒரு அற்புதத்தை எதற்காக செய்கிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. இந்த கற்சாடிகள் உண்டு, தண்ணி ஊற்றுறார்கள். தண்ணீருக்கு நிறம் இருக்கா? நிறம் கிடையாது, ஆனா டேஸ்டும் கிடையாது. தரம் அதுக்கு விலையே கிடையாது. இப்ப விலை கொடுத்து நம்ம வாங்குறோம், அது வேற, அந்த காலத்துல ஃப்ரீ தான். இன்னைக்கு நேரத்தில் தண்ணி ஃப்ரீயாக எடுக்கலாம், அதுல வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா தரம் இல்லாத ஒன்றை தரம் உள்ளதாக அவர் மாற்றுகிறார், சுவை உள்ளதாக மாற்றுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள வந்த உடனே விலையே இல்லாத நம்முடைய வாழ்க்கையை விலையுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார், நம்முடைய தரத்தை மாற்றுகிறார். சோ ஃபர்ஸ்ட் அற்புதம் நமக்கு நம்முடைய தரத்தை உயர்த்துறதுக்காக செய்யப்பட்டது. சரி, 2வது அற்புதத்தை யோவான் 4வது அதிகாரம் 46வது வசனத்தை பார்க்கிறோம். யோவான் 4:46. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கலிலேயா உள்ள கானானுக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர் நகரில் ஒரு மனுஷனுடைய வியாதியாக இயேசு வந்திருக்கிறார் என்று கேட்டு அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவசியமே அவனை குருமாக்க வரும்படி அவரை வேண்டிக்கிறார். இங்க 2வது என்னன்னா, சுகத்தை ஜீவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்டுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது செய்த அற்புதம் எதற்காக செய்தார் அப்படின்னா, தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? மரண அவஸ்தை. இப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த 7 அற்புதத்தையும் பூரணமான அற்புதத்தை செய்வதற்கு எதற்கானா, நீங்கள் காணணும், விசுவாசிக்கணும். யோவான் ஸ்நானகன் 1 அற்புதத்தையும் செய்யவில்லை என வேதம் சொல்கிறது. அதற்கு ராஜாவை மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாவதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இவர் என்ன நினைக்கிறார்னா, ஒரு டாக்டர் மாதிரி நினைக்கிறார். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்டை பாக்குறாரு, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. ஐசியில் அட்மிட் பண்ணிட்டு ஒரு சில மெடிசன்ஸ் போடுவாங்க, அட்ரலின் போட்டுருவாங்க. ஒரு நான் பார்த்துருக்கேன், ஹார்ட் நின்னாலும் அட்ரலின் போட்டாங்கன்னா திரும்ப வந்து நான் பார்த்துருக்கேன். இப்படி சாங்கிறதுக்கு முன்னாடி வரணுங்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசுன்னு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்ப ஆண்டவர் 2வது அற்புதத்தை எதுக்காக செய்யறான்னா, நம்பிக்கை வரணுங்கிறதுக்காண்டி 2வது அற்புதத்தை செய்வார். அப்பொழுது அந்த மனுஷன் எந்த மணி நேரத்தில் குணமாறுதுன்னா, 7 கரெக்டா ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார். சோ 2வது, ஜீவனுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, பிளஸ் நாம் அவரை நம்ப வேண்டும். இது ரெண்டுமே 2வது அற்புதத்தினுடைய ஒரு பின்னணி. சரி, எரேமியா 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் பாத்தீங்கன்னா, அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன்கிற ஒரு வசனம் இங்கே நிறைவேறுகிறது. சரி, 3வதாக ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். யோவான் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அது பெதஸ்தா. இந்த பெதஸ்தாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, கருணை. கருணைன்னது தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இரக்கம், கிருபை, எல்லாமே ஒரே வார்த்தை தான். மர்சி, எல்லாமே ஒன்றுதான். இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட போய்
ஆண்டவரே இவன் ஒரு மோசமான இவனே எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் இவன் குடியாரங்க சொல்லி ஏன் ஆண்டவரே இவனுக்கு இப்படி எல்லாம் ஆஸ்வதிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா எப்ப அதான்ப்பா தகுதி அப்படின்ட்டு அவனுக்கு தகுதி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது எதையுமே பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுக்கறது தான் கிருபை ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பதான் இது உங்களுக்கு புரியும் என் கூட ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு நான் சொல்றேன் அவர் பேரு டாக்டர் புகழேந்தி பாண்டியன் அவர் டாப்பர் டாப்பர்னா அவ்வளவு மார்க் வாங்குவார் கருணாநிதி கவர்மெண்ட் வாங்குறது 75ல் நடந்த அந்த பீரியட்ல கருணாநிதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு எம்பிபிஎஸ் ரிசல்ட் வருது இவருக்கு இவர் பேர் சீட்டு இல்லை இவரோட மார்க் கம்மியானவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு அவர் உடனே கவர்மெண்ட் அவர் கேஸ் போட்டார் நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் கரெக்டா நான் ஆன்சர் கொடுத்திருக்கேன் எனக்கு சீட் கொடுக்கல கவர்மெண்ட் எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும் கருணாநிதி அவரை கூப்பிட்டு தம்பி கேச வாபஸ் வாங்க அடுத்த வருஷம் நான் அவனுக்கு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இறங்கி வந்தாரு இவரும் கேச வாபஸ் வாங்கினாரு அடுத்த வருஷம் இவருக்கு சீட் கொடுத்தாங்க இப்ப இந்த சீட்டுக்கு நீங்க கிருபைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது கிருபை 1975ல் என் தகப்பனார் 75,000 ரூபாயை கொண்டு போய் ஒரு மெடிக்கல் காலேஜில் மகாதேவப்பா ராம்புரிங்கிற மெடிக்கல் காலேஜில் குல்பர்கால காசை கொடுத்தார் கொடுத்துட்டு எங்க அப்பா ஐஎம்ஏ மீட்டிங் வந்தார் அப்ப அங்கெல்லாம் டாக்டர் எங்க அப்பாவை திட்டினாங்க முட்டா பையன் மாதிரி வேலை செய்யுங்க 75,000 ரூபாய் நீங்க பேங்க்ல போட்டா உங்க பையன் ஆயுசுக்கு சாப்பிட்டு இருப்பான் இதுக்கு 75,000 ரூபாய் யார்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க ஒரு பிச்சைக்காரன் வச்சிருக்காங்க 2 லட்சம் பிச்சைக்காரன் வச்சிருக்காங்க ஆனா எங்க அப்பா அன்னைக்கு புத்திசலித்தனமா என் மேல அன்னைக்கு 75,000 ரூபாய் என் மண்டையில இன்வெஸ்ட் பண்ணாரு எதுக்கு சொல்லுன்னா கிருபைக்கிறதுக்கு நான் அடையாளம் டாக்டர் கோயிலி பாண்டியனுக்கு தகுதியின் அடிப்படையில் அதை சண்டை போட்டு அதை வாங்கினார் நான் போய் என்னன்னா ஏன் சீட்டை நீங்க திரும்ப வாங்கிப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப பெதஸ்தானா கருணைங்கிற அர்த்தம் இது மூட பழக்க வழக்கம் நடந்து கொண்டிருந்த இடம் அது மூட பழக்க வழக்கம் என்னன்னா ஒரு தேவதூதன் எப்ப வருவான் தெரியாது கலக்குவான் கலக்கும் போது யாரு உள்ள போய் முத மூங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சுகம் மற்றவங்களுக்கு கிடைக்காது இந்த மூட பழக்க வழக்கத்தை ஆண்டவர் மாத்துறதுக்கு இங்க பாரு நான் நீ போய் இறங்கலாம் அவசியம் இல்லை தேவதூதன் வரதுக்கு அவசியம் இல்லை நான் அவர்களை விட எல்லாத்துக்கும் கடவுளாக வந்திருக்கிறேன் நீ என்னை தேடி வரல நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை தேடிதான் இயேசு வந்தார் நான் இயேசுவை தேடி போகலங்கிற ஒரு கான்செப்ட யோவான் 15:15 பாத்தீங்களா நீங்கள் என்னை தேடி வரவில்லை நான் உங்களை தேடி போட்டேன் நிறைவேற்றுகிறேன் வசனத்தை நிறைவேற்றி அவனுக்கு ஒரு அற்புதத்தை அவன் கேட்காமலே செய்துட்டான் கேட்காமலே செய்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு 14 வசனம் அதன் பின்பு இயேசு அவனை தேவாலயத்தை கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேதான வராதபடி இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் இங்க இந்த அற்புதத்தை செய்துக்க காரணம் என்னன்னா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது தேவதூதன் தான் அந்த உதவி செய்வான் நம்பாத நான் தேவதூதனிலும் பெரியவன் நான் வந்து இந்த அற்புதத்தை செய்திருக்கிறேன் அதை நீ என்ன செய்யணும் நம்பணும் சரி அடுத்து 4வதாக ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம் எல்லாமே யோவான் மட்டும் தான் இருக்கிறேன் வேற எங்க கிடையாது யோவான் 6:1-13 5,000 பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம் தம்பி அனுப்பப்பட்டவர்ங்கிறது என்னன்னா பெதஸ்தாங்கிறதுக்கு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டயா நீ எதை நீ கன்ஃபியூஸ் பண்ற அப்படின்னா உனக்கு நான் காமிச்சிட்டேன் யோவான் 9:7 சீலோம குறித்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டயா தம்பி யோவான் 9:7 நீ போய் சீலோம் குலத்திலே கழுவு பெதஸ்தாகர சீலோம் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சரி இத நீ இப்படி போட்டானே நீ அடுத்து இது மறக்க மாட்டேன்
நீ போட்டா என்ன செய்ய மாட்டேன் எடுத்து பார்த்துக்கிட்டே ஒன்பதாம் தேதி எடுத்த ரைட். இப்ப 5000 பேருக்கு ஆண்டவர் ஆகாரத்தை போஷிக்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பலிகி பெறுகிற ஒரு பவர் இருக்கு. அதை காட்டத்தான் இந்த அற்புதம். பலிகி பெறுகிறது அவரு இல்லாததுல இருந்து அவர் செய்ய மாட்டேங்கிறார். இல்லாத என்னது ஜீரோ. பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு. வெளிச்சமே இல்ல, குஞ்சு வெளிச்சத்தை வச்சு நிறைய வெளிச்சத்தை உண்டாக்கி. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஐந்து அப்பம் ஒன்பது சொல்றது ஒரு பையனுக்கு தான். அவன் கையில ஐந்து வாக்குமை இருக்குது, ரெண்டு மீன்கள் இருக்கு. இத பலிகி பெருக செய்கிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்கணும், ஆண்டவர் அதை பிரசாரிப்பார். நான் என் வாழ்க்கையை கொடுத்தேன், என் நேரத்தை கொடுத்தேன். நீ அடுத்து திருமந்திரம் போறதுக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு எனக்கு. அபார்ட்மெண்ட்ல போகணும்னு ஒரு ஆசை. மனைவி சொன்னா சே பாரு போகலன்னா அது ஒண்ணும் இல்லாம வாய்ப்பு வரும், ரைட் போகும். அங்க போய் அங்கிருந்து உங்களுக்கு நான் செய்தி கொடுப்பேன். அங்க உட்காந்து நிறைய நேரம் எனக்கு இருக்கும், எழுதிக்கிட்டே இருப்பேன் என் நேரத்தை அந்த ரூம் அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஆனா அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக மாட்டேன். உள்ளதான் இருக்கு, ட்ரெட்மில் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பூல்ல நல்லா குளிப்பேன், மீத நேரம் அந்த வசனத்தை எழுந்திருக்கு. காரணம் என்ன, நீங்க ஒன்று கொடுக்கணும், கொடுக்க மாட்டோம்னு செய்ய மாட்டோம். அதனாலதான் கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அப்பங்களை எடுத்து சோஸ்திரம் பண்ணி ஃபர்ஸ்ட் பிதாவை நோக்கி பார்க்கிறார். ஏன் பிதாவை நோக்கி பார்க்கிறோம்னா நம்ம பிதாவை நோக்கி பார்க்க வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பலிகி பெருகுனா பிதாவை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கணும், பிதாவை பார்க்கணும். சீஷர்களுக்கு கொடுத்தார், சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள், அப்படியே அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும்னா உங்களுக்குன்னு ஒரு சில நீட் இருக்கும், அதை அவர் செய்து முடிக்கிறார். இது நாலாவது. ஐந்தாவது அற்புதம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம். ஆறு பத்தொன்பது கடல் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடக்கிறார். ஏன் கடல் மேல் அவர் நடக்கிறார்னா படகு சமீபம் வந்தபோது அவர்களை பயந்தார்கள். அதை நோக்கி நான் தான் பயப்படாதீர்கள், நான் தான் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஐ ஆம் ஐ இதை நிரூபித்துட்டு அவருடைய பயத்தை போக்குறதுக்காக இதை செய்கிறார். அவர் ஏன் கடல் மேல் நடக்கிறார், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. கிராவிட்டி தண்ணிக்குள்ள போன முங்கிரும் ஒரு லாவா அவர் மாத்துகிறார். ஏன்னா அந்த லாவா உண்டாக்குனது அவர். அவர் ஒரு கிரியேட்டர் அப்படிங்கறது காட்டுறார். இந்த கிரியேட்டரால்தான் எதை மாற்ற முடியும், அவர் பண்ண கிரியேஷன்ல ஒரு லாவா மாற்ற முடியும். சரி, அதனால இது நம்ம பாக்குறோம். ஆறாவதாக ஒரு அற்புதம் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்துல பிறவி குருடன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கண்ணே இல்ல. அதனால ஆறாவது வசனத்துல அவர் தரையிலே துப்பி உமிழ்நாளை சேறு உண்டாக்கி அந்த சேற்றுனாலே குருடனுடைய கண்கள் மேல் பூசி. இங்க ஆண்டவர் பர்த் டிஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. பர்த் டிஃபெக்ட் பிறக்கும் பொழுதே ஒரு குறையோடு பிறக்குது. அப்படி பிறக்கிற அந்த மனுஷனுக்கு கண் இல்லை. இப்ப பிதாவாகிய தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு, மண்ணுனால உண்டாக்குனார். இப்ப இங்க தன்னை ப்ரூவ் பண்றார், நான் பிதாவுக்கு யுக்கல். பிதாவாகிய தேவன் மண்ணுனால தூசி டஸ்ட்ல இருந்தா ஒரு மனுஷனை உண்டாக்குறாரு. நான் அது போல என்னுடைய எச்சு துப்பி சேட்ல ஒரு கண்ணு உண்டாக்குறேன், உண்டாக்கி கண்ணை வைக்கிறாரு, கண்ணு வந்துச்சு. இந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்ததுக்கு காரணம் ஐ எம் ஈக்குவல் டு காட். பிதா செய்தத அவர் செஞ்சதுல ஒரு டிஃபெக்ட் இருக்கு, அந்த டிஃபெக்டை நான் கரெக்ட் பண்றேன்ங்கிறதுக்காக இதை செய்கிறார். இது ஆறாவது காரியம். கடைசியாக நான் பார்த்து முடிக்க இருக்கிறோம் யோவான் பதினோராவது அதிகாரம் லாசரு. லாசருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பதினெட்டாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோவான் பதினொன்னு பதினெட்டு பெத்தனியா ஊர் எருசலேமுக்கு ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்துச்சு. பெத்தனியாவுக்கும் எருசலேமுக்கும் ஏறக்குறைய 2 மைல் தூரம். இந்த 2 மைல் தூரங்கிறது எவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம எங்களுடைய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே நடந்து வர்றீங்க, இந்த ஓவர் பிரிட்ஜ கிராஸ் பண்ணி ஜிஹெச் கிராஸ் பண்ணி இங்க வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல உறுதியா வந்துடலாம்.
நீங்க என்ன சொல்றீங்க உங்களால முடியுமா முடியாத நான் நடந்து வந்திருக்கேன் 1 ஹவர்ல நான் நடந்து வந்திருக்கேன் 1 ஹவருக்கு சீக்கிரமே தான் வருவேன் ஹாஸ்பிடல்ல இருந்து இது கட்டாயம் 2 மைல் தூரத்துக்கு கூட இருக்கும் குறைய இருக்கும் அந்த ஏறக்குறைய 2 மைல் தூரமா இருக்கும் அப்ப அந்த 2 மைல் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 1 மணி நேரம் ஆகும் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நடக்குதுன்னா ரெண்டு நாள் தங்கினார் ஆறாவசனம் அவன் வியாதியா இருக்கிறதை கேள்விப்பட்ட போது தான் அப்ப ரெண்டு நாள் தங்குறாரு டிலே பண்றார் எதற்காக டிலே பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வியாதியா இருக்கிறான் வியாதியா இருக்கிற நேரத்திலேயே அவர் உடனே அர்ஜென்டா ஒரு குதிரை மேலே போய் சுகத்தை கொடுத்துருந்தா ஒரு டாக்டருக்கும் அவருக்கு வித்தியாசமே இருக்கார் ஆனா இங்க தான் தேவன் நிரூபிக்கிறதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11:23 இயேசு அவளுக்கு புரிதமாக உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் மறிக்காம உயிர் தெழுத முடியாது ஒருத்தர் நோயோட இருக்கிறான் அவனை பார்த்து நீ உயிர் தெழுவாய்னா நான் உயிரோட இருக்கையே நான் இப்படியே உயிர் தள்ள முடியும் ஆனா சகோதரன் மறிக்கிற காத்திருந்துட்டு அதற்கு மார்த்தால் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுவான் என்று அறிஞ்சிருக்கணும் இப்ப மரியாளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு என்ன நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாலஜி இப்ப உலகத்துல எல்லாருமே உயிர் தெழுதல் குறித்த நம்பிக்கை கிடையாது செத்த உடனே பாலை ஊத்திட்டு சோழியை முடிச்சிருவாங்க ஆனா இவளுக்கு அப்படி கிடையாது கடைசி நாள்ல உயிர் தெழுவாள் சொல்லி நம்புறான் இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நானே உயிர் தெழுதல் ஜீவன் அப்ப நான் மனிதனா மனிதனாக வந்த கடவுள் அதனாலதான் நான் உங்களை உயிர் தெழ வைப்பேன் அப்படிங்கிற அப்புறம் பாருங்க 39 இயேசு கல்லை புரட்டி போடுங்கள் என்றார் மறித்த வேண்டிய சகோதரி மார்த்தால் அவளை நோக்கி ஆண்டவரை இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று அப்ப அந்த 2 மைல் தூரத்தை அவர் கடந்து வர்றதற்கு நியூஸ் போயிருச்சு அவருக்கு ஏற்கனவே கடந்து வர்றதுக்கு அவருக்கு 4 நாள் ஆச்சு எப்படி 4 நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நடந்தா வந்தாரு நம்ம நடந்தாலே 2 மைல் தூரத்தை நம்ம 1 மணி நேரத்தில் நடந்து வந்துடும் அவரு திடகாத்தமான இன்னே மாதிரி ஓல்டு மேன் கிடையாது 33 32 இருக்கும் கிறிஸ்துமஸ் நடந்து வந்தானா இன்னும் பாஸ்டா நடந்து வந்திருக்கலாம் ஆனா 4 நாள் டிலே ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்க ஒரு மூட நம்பிக்கை உட்கார்ந்து 4 நாள் ஒரு மனிதன் இறந்தார்னா அவனுடைய ஆத்மா அங்கே சுத்திக்கிட்டு இருக்கும் சுத்திக்கிட்டு இருந்து 3 நாள் காத்துக்கிட்டு இருக்குமா திரும்ப அந்த சரீரத்துக்குள்ள போறது ஆனா 3 நாள் இருந்து 4வது நாள் அந்த சரீரம் அழியிரு அழுகினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போக முடியாது அதனால ஓடி போயிருவான் இதை அவங்க நம்பினாங்க அதனாலதான் அங்க இருக்கிற பாத்திரம் எதெல்லாம் தண்ணி எல்லாம் இருக்கோ அதாவது கொட்டிடுவாங்க ஏன்னா அந்த ஆத்மா அந்த தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கணுமா இந்த மூட நம்பிக்கையை அவர் அழிக்கிறதற்கு 4வது நாள்ல சரீரம் அழுகி போனாலும் நான் அந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த 7 அற்புதத்தையும் செய்யறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மனிதராக வந்த கடவுள் அப்ப இந்த செய்தியில திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு காமிச்சது ஆண்டவராகிய இயேசு காலங்கள்ல இந்த பூமியில அவர் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த பூமியில இருந்ததை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த செய்தியில உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியில இருந்தார் அது ஒரு காலம் 40 நாள்ங்கிற ஒரு காலம் அதை பொறுத்து அடுத்த தியானிப்போம் ஜெபிச்சு முடிப்போமா மகா இரக்கமும் கருவே மல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா நீர் நல்லவர் இரக்கமல்லவர் ஆசீர்வதிக்கிறவர் இதனால் ஐயா இந்த செய்தியை நாங்கள் கேட்க நீ பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென்